மறந்தவர்களுக்கு மகாலயபக்ஷத்தில் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். மகாலயபக்ஷம் என்றால் என்ன? புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை அன்று காவேரி விரஜதாதோயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் பரவாசுதேவோ ரங்கேஷா பிரசஞ்சம் பரமம்பதம். கங்கையில் புனிதமானது நம்ம காவேரிங்க. இந்த பூலோக வைகுண்டத்தில் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் மகாலயபக்ஷ அமாவாசையானது ரொம்ப விமர்சையானது. தட்சிணாயனன்னு சொல்வார்கள். அப்படி என்றால் ஆடி மாதம் பிறந்து மகாலயபக்ஷ காலம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை மிகமே என்ன, இறந்தவர்கள் எல்லாம் இந்த 15 நாட்கள் இங்கே மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய தினங்கள். மகாபரணி, மத்தியாஷ்டமி, ஏகாதசி, வருடா வருடம் திதி கொடுத்திருந்தாலும் இந்த 15 நாட்களில் ஒரு நாள் செய்கிறது மகா சிறப்பு. அந்த 15 நாட்கள் செய்யாமல், 4 நாட்கள் செய்யாமல் இன்றைய தினம் மறந்தவர்களுக்கு மகாலயபக்ஷத்தில் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். இந்த மகாலயபக்ஷம் என்றால் என்ன? புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை அன்று 7 தலைமுறை அப்பா வழியிலே, அம்மா வழியிலே, தாயார் தகப்பனார், மாமனார் மாமியார், சித்தப்பா பெரியப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கைகள், ஆத்ம நண்பன், தொழில் குறித்த குருநாதர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசி, ஐந்தறிவு உள்ளக்கூடிய அனைத்துமே மோட்சத்துக்குடைய வரக்கூடிய தினம்தான் இன்று மகாலயபக்ஷ அமாவாசை. இன்றைய தினம் செய்யக்கூடிய தர்ப்பணம் முன்னோர்கள் ஆத்மா திருப்தி அடைந்து நம்முடைய குடும்பமானது வாழடி வாழையாக தொன்று தொட்டு மேலும் மேலும் சிறப்பாக வாழ்வதற்காகவும், மூதாதிகளுடைய அனுகிரகமானது சாபம் எங்கே பார்த்தால் சொல்கிறார்கள் பித்ருஷாபம் இருக்கிறதுன்னு, இந்த பித்ருஷாப நிவர்த்திக்கு இந்த அமாவாசை காலத்தில் தர்ப்பணம் செய்து காக்காவுக்கு சாதம் வைத்து நம்மளுடைய விரதத்தை அனுஷ்டித்தால் முன்னோருடைய அனுகிரகமானது நம்ம குடும்பத்திற்கு கிடைத்து நம் குடும்பம் 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகி மனம்போல வாழ்க்கை நடந்து முன்னோர்கள் அணுகல் செய்வதுதான் இன்று மாலயபக்ஷ அமாவாசை. அந்த காரணத்தினாலே எங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும். ஆகையினாலே காவேரிக்கு சென்று காவேரியிலே ஒரு நாளாவது இறந்தவர்களை நினைத்து தர்ப்பணம் பிண்டப்பிரதானம் செய்யலாம் என்று நினைத்து அவர்கள் குடும்பம் மேலும் மேலும் வாழ்வதற்காக இன்றைய தினம் இன்று காவேரி அம்மா மண்டப படித்துறையில் மகாலயபக்ஷ அமாவாசை சிறப்பானது சிறப்பாக நன்றாக நடைபெறுகிறது. இதுவே இதுக்கு மாலயபக்ஷ அமாவாசையுடைய காரணம். ஆமாம், 2 வருட காலமாக உலகிலே கழிவு காலம் இருப்பதனாலே இந்த கொரோனா என்றது நடந்தது. 2 வருட காலங்கள் செய்ய முடியாமல் விட்டு போயிருந்தது. இதற்கு முன்னாடி தை அமாவாசை, அதற்கு அப்புறம் ஆடி அமாவாசை ஆரம்பித்து இன்றைய தினம் மகாலயபக்ஷ அமாவாசை செய்வதனாலே 2 வருடங்கள் விட்டுப்போன காரணத்தினாலே உலகிலிருக்க மக்கள் அனைவரும் லட்சக்கணக்கான மக்கள் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வந்து சிறப்பாக அவர்களுடைய சக்திக்கு முடிந்தவாறு திலத்தர்ப்பணம் செய்கிறார்கள். அதற்கே இதுக்கு காரணம். திருமலை நரசிம்மன், புரோகிதர், அம்மா மண்டபம், ஸ்ரீரங்கம். நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணா. வருஷத்தில் 12 அமாவாசைகள் வரதில் இந்த புரட்டாசி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷங்கள். இதில் நம்ம தெரிஞ்சு முன்னோர்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதை தவிர அவங்க முன்னோர்களுக்கும் சேர்த்து நம்ம கொடுக்கறது, அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. அதனால் நம்ம முன்னோர்களை நம்ம எப்படா நினச்சி தானே பார்க்கணும், அதனால் இதை நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக தான் நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அவங்க தெய்வமாக இருந்து நம்மளை காப்பாற்ற வேணுங்கிற ஒரு வேண்டுதலில் தான் நம்ம இவ்வளவும் செய்கிறோம். அவங்க தெய்வமாக இருந்து எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் அருள் புரிய வேணும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்க மூத்தவர்கள்லாம் அருள் புரிய வேணும். அதை தான் ரெங்கநாதரை வேண்டிக்கிறேன். வேறு ரொம்ப விசேஷங்க, தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், ஸ்ரீவாஞ்சியம், ஸ்ரீரங்கம், இன்னும் பல ஊருங்களில் இருக்குது. நம்ம சவுத் சைடில் இந்த ஏரியாவில் இருக்கிறதுல இது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கங்கிறது விசேஷம், ஏன்னா காவிரி கரையில் ரங்கநாதர் குடிகொண்டு இருக்கிறார். ஆதிரங்கம், அதாவது முதன் முதல்ல தோன்றிய கோயில் இது தான்,
காவிரி நீங்கள் சொன்னாப்புல மாலையாக போகிறது இயற்கையிலே சொன்னால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. அதனால் இது ரொம்ப 108 திவ்ய கஷேத்திரத்தில் இது முதல் கஷேத்திரம். அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் எந்த கயாவில் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். இது ரங்கநாதரோட பூர்வ கஷேத்திரம், முதல் கஷேத்திரம்ங்கிறதுனால இதில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம். நாங்கள் உள்ளூராக இருக்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்து நாங்கள் வருஷா வருஷம் இந்த 3 அம்மா மற்ற அம்மாவங்க கொடுக்குறோமோ இல்லையோ, தை அம்மாவாசை, ஆடி அம்மாவாசை, மகாலய அம்மாவாசைக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். அதுதான் என் பேர் செல்வராஜ், ஸ்ரீரங்கம் தான். காவே Thank you.